இன்றைக்கி நாம் சப்போட்டா பழம் சாப்பிட்றதுனால நம்மளுக்கு என்னென்ன சத்துக்கள்லாம் கிடைக்கும், என்ன மாதிரியான பாதிப்புகள்லாம் சரியாகும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். எல்லா பழங்களுமே சத்தானது தான், ஆனால் சப்போட்டாவில் என்ன சத்து இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த குளிர்காலத்தில் உங்களோட உணவோடு நீங்கள் ஏதாவது பழம் சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கும் போது நீங்கள் சப்போட்டா பழத்தை சேர்த்துக்கலாம். இது ரொம்ப சுவையானதும் கூட ரொம்ப ஆரோக்கியமானதும். நம்ம சப்போட்டா பழம் சாப்பிடும்போது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். இதில் விட்டமின் சி இருக்கிறதுனால பாக்டீரியா தொற்றுக்கள் எல்லாம் இது தடுக்கும். நிறைய பேருக்கு மலச்சிக்கல் பிரச்சனை இருக்குது. சப்போட்டாவில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால இது ஒரு சிறந்த மலமிளக்கியாக செயல்படுது. சப்போட்டா பழம் நம்ம சாப்பிட்றதுனால மலச்சிக்கல் பிரச்சனையிலேருந்து விடுபடலாம். சப்போட்டாவில் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் அதிகமாகவே இருக்குது. இது உணவு குழாய் அலர்ஜி, குடல் அலர்ஜி, குடலில் எரிச்சல் இருக்கிறது, இறைப்பையில் அலர்ஜி, வீக்கம் இருக்கிறது, இது எல்லாத்தையுமே சரி பண்ணும். சப்போட்டாவில் அதிக அளவில் கால்சியம், பாஸ்பரஸ் இரும்புலாம் இருக்குது. இது வந்து எலும்புகளோட வலுவுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது. இந்த கால்சியம், இரும்பு, பாஸ்பரஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுனால எலும்புகளை வலுப்படுத்துறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது. சப்போட்டாவில் மேக்னீஸ், துத்தநாகம், கால்சியம் இதெல்லாம் இருக்கிறதுனால பெண்களோட எலும்பு தேய்மானம் பிரச்சனையிலேருந்து விடுபடுறதுக்கு இது ரொம்பவே உதவுது. சளி இருமல் இருக்கும்போது சப்போட்டா பழம் சாப்பிட்டோம்னா சளி இருமல் சீக்கிரமாகவே சரியாக போயிடும். சப்போட்டா பழம் கண்களுக்கு ரொம்பவே ஆரோக்கியமானது. சப்போட்டாவில் விட்டமின் ஏ இருக்கிறதுனால கண் சம்பந்தமான பாதிப்புகள் எதுவுமே ஏற்படாமல் பாதுகாக்குது. சப்போட்டாவில் இருக்கிற மெக்னீஷியம் இரத்த நாளங்களை சீராக இயங்குறதுக்கு உதவியாக இருக்குது. சப்போட்டாவில் இருக்கிற பொட்டாசியம் இரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. சப்போட்டாவில் இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால இரத்த சோகை நோயையும் சரி பண்ணும். சப்போட்டா பழத்தில் இயற்கையாகவே பிரக்டோஸ், சுக்ரோஸ் சத்துக்கள் வந்து அதிகமாகவே இருக்குது. இது நம்ம உடம்புக்கு தேவையான ஆற்றலை கொடுக்குது. ரொம்ப டயர்டாக இருக்கீங்க, சுறுசுறுப்பே இல்லாமல் இருக்கீங்கன்னா காலை உணவுக்கு அப்புறமா சப்போட்டா பழமாகவோ ஜூஸாகவோ குடிச்சிங்கன்னா அன்றைக்கி ஃபுல்லுமே உங்களுக்கு ரொம்ப சுறுசுறுப்பாக, ரொம்ப எனர்ஜியாக இருக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது. சப்போட்டாவில் எலக்ட்ரோலைட்டுகள், விட்டமின் ஏ, கார்போஹைட்ரேட்கள்லாம் அதிகமாக இருக்கிறதுனால கர்ப்பிணிகள் தாராளமாக சாப்பிட்லாம். அவங்களோட சோர்வை சரி பண்ணுறதுக்கும் தலை சுற்றல் பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கும் சப்போட்டா பழம் பயன்படுது. சப்போட்டா அதிகமாக தினமும் எடுத்துக்கும் போது நம்ம உடம்புல உள்ள கழிவுகள் எல்லாமே வெளியேறும். இதனால் நம்மளோட சருமம் ரொம்பவே பளபளப்பாக இருக்கும். நம்மளோட கூந்தலுக்கும் சப்போட்டா பழம் ரொம்பவே நல்லது. சப்போட்டா பழத்தில் இவ்வளோ நன்மைகள் இருக்குது. இவ்வளோ நன்மைகள் இருக்கிற மாதிரியே ஒரே நாளில் அளவுக்கு அதிகமாக சப்போட்டா பழம் சாப்பிடக்கூடாது. அளவுக்கு அதிகமாக சப்போட்டா பழம் சாப்பிட்றதுனால ஒரு சிலருக்கு வாய்ப்புன்னு வந்து ஏற்படுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.